வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நெல்லித்தோப்பு திமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு, வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். எழுத்தாளர் அல்போன்ஸ் அப்பாவு எழுதிய நாகத்தீவு நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. மன்னாடிப்பட்டு தொகுதி வேட்பாளர் நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல். உசுடு தொகுதி கார்த்திகேயன் வேட்புமனு. இனி விரிவான செய்திகள். திமுக சார்பாக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக சார்பாக வேட்பாளர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். கடந்த இரு தினங்களாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் கார்த்திகேயன் தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர், JBS நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சமூக இடைவெளியை பின்பற்றி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எழுத்தாளர் அல்போன்ஸ் அப்பாவு அவர்களின் நாகத்தீவு என்கிற சரித்திர நாவல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கட்டா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் எழுத்தாளர் அல்போன்ஸ் அப்பாவு அவர்களின் நாகத்தீவு என்கிற சரித்திர நாவல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ்தாசன் வரவேற்புரை ஆற்றினார். காஞ்சி வாமுனிவர் பட்ட மேற்படிப்பு பிரெஞ்சு துறை தலைவர் வெங்கட சுப்பராய் நாயக்கர் முதல் நூலினை பெற்றுக்கொண்டார். தாழி அறக்கட்டளை அறிவன் வாழ்த்துறை வழங்கினார். ஸ்ரீ பாலயோகி ராமதாஸ் சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் இதில் தமிழ் அறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கமலா அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் போட்டியிடுகிறார். இதனையடுத்து தொகுதிக்கு உட்பட்ட பெத்திசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் ஆரம்ப பகுதியில் உள்ள தேர்தல் துறை அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று தேர்தல் துறை அதிகாரி கந்தசாமியிடம் மனு தாக்கல் செய்தார். மன்னாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் சந்தை புதுக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் NR காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், அதிமுக 5 தொகுதிகளிலும், பாஜக 9 தொகுதிகளிலும் போட்டியிட தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்தது. அதனையடுத்து நேற்று 9 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியலை தேசிய தலைமை வெளியிட்டது. இதில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் நமச்சிவாயம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று தனது ஆதரவாளர்களுடன் வில்லியனூரில் உள்ள துணை மாவட்ட ஆட்சியர் தெற்கு அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உசுடு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்திகேயன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் பேட்மிண்டன் போட்டியில் மாநில அளவில் சாதனை புரிந்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இடையிலான மாநில அளவில் ஜூனியர் பிரிவில் பேட்மிண்டன் போட்டி கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றது. இதில் ஆல்பா பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் ஹரிஷ், ராகவேந்திரா மாநில அளவில் முதலிடத்தை பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். முதலிடத்தை பெற்ற மாணவனை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தன தியாகு பாராட்டு தெரிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். வங்கி ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அரசு சம்மேளனம் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். வங்கிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வங்கி ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் அண்ணா சிலை அருகே அரசு சம்மேளனம் சார்பாக தலைவர் பிரேமதாசு தலைமையில் வங்கி ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர்.
அகில பாரதிய சாட்சிய மகா சபா எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக நிர்வாகிகள் கூட்டாக பேட்டி அளித்தனர். அகில சத்திரிய மகா சபா நிர்வாகிகள் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் கூறுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்கள் இயக்கம் ஆதரவு அளிப்பதாகவும், மேலும் கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். பேட்டியின் போது மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சமூக சேவகர் டாக்டர் ஷியாம் அவர்கள் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக உழவர்கரை தொகுதி முக்கிய பிரமுகர்கள், தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நெல்லித்தோப்பு திமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு, வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். எழுத்தாளர் அல்போன்ஸ் அப்பாவு எழுதிய நாகத்தீவு நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. மன்னாடிப்பட்டு தொகுதி வேட்பாளர் நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல். உசுடு தொகுதி கார்த்திகேயன் வேட்புமனு.